இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோழர்களுடைய ஒட்டுமொத்த கலை பொக்கிஷமும் இந்த ஒரு கோவிலில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு அற்புதமான ஒரு கோவிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோழ மன்னர்கள் கட்டின கோவில்களில் மூன்று கோவில்கள் அழியவே அழியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று தஞ்சை பெரிய கோவில், ரெண்டாவது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், மூணாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கோவில் தாங்க. இந்த கோவிலுடைய பெயர் ஐராவதேஸ்வரர் திருக்கோவில். இது ஒரு சிவபெருமானுடைய கோவில். இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பகோணத்தில் தாராசுரம் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இந்த கோவில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி பல அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் முதல்ல வர்றது இந்த இடம் தாங்க. பலிபீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறிய படிக்கட்டு, இதை எதுக்கு கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஒரு இசை படிக்கட்டுங்க. இது நம்ம பல கோவில்களில் இசை தூண்களை பார்த்துருப்போம், ஆனால் இசை படிக்கட்டை எந்த கோவில்லையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கே மட்டும்தான் இந்த இசை படிக்கட்டுகள் இருக்குது. அதனால தான் இதை வந்து கூண்டுக்குள்ளே போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இந்த படிக்கட்டை தட்டி அதுலேருந்து வர இசையை நம்மளால் கேட்க முடியலையே அப்படின்றதான் ஒரு சின்ன வருத்தம். இந்த பலிபீடத்தை பாருங்கன்னா எவ்வளோ உயரம் இருக்குது, எப்படி ஒரு 10 அடி உயரம் இருக்குங்க. அடுத்ததான் இங்கே நம்ம பார்க்கறது நந்தி மண்டபம். அதுக்குள்ளே இருக்கிற அழகான ஒற்றைக்கல் நந்தி. நந்தி மண்டபத்துடைய படிகளை பாருங்களேன், ஒரு சாதாரண படிகளை கூட அமைச்சிருக்கலாம், ஆனால் இதில் கூட ஒரு டிசைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பாருங்கள், அதுலேயும் வந்து சிற்பங்கள், சின்ன சின்ன சிற்பங்கள் இதில் செதுக்கி வச்சுருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அதாவது 1166 அந்த டைமில் வந்து யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்கால சோழர்களில் 2ஆம் ராஜராஜ சோழன் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காரு. அதாவது தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டி 150 ஆண்டுகளுக்கு பிறகு 2ஆம் ராஜராஜ சோழன் இந்த கோவிலை வந்து கட்டி முடிக்கிறாரு. இதுதான் கோவிலுடைய பிரதான நுழைவாயில். இதை தாண்டி இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். நம்ம உள்ளே வந்தவுடனே கொடிமரம், கொடிமரத்துக்கு அடுத்தது ஒரு பெரிய மண்டபம் இங்கே இருக்குங்க. அந்த மண்டபத்தை தாண்டி தான் நம்ம கருவறைக்கு போகணும். இந்த கோவிலுடைய அற்புதமே இந்த மண்டபத்துக்கு உள்ளே தான் இருக்குது. இந்த இடத்த பாருங்களேன், இந்த கோவிலை சுற்றி வர பிரகாரம் எவ்வளோ ஒரு நேர்த்தியாக, எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க. இதுதாங்க இந்த கோவிலுடைய அழகான தோற்றம். இந்த ராஜகோபுரம் வழியாக நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய மண்டபம். இந்த மண்டபத்தை தாண்டி தான் நம்ம கருவறைக்கு உள்ளே போகணும். நம்ம தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் தாங்க இந்த கோவிலும் கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு கோவிலும் பிரம்மாண்டத்துக்கு பெயர் போனது. இந்த கோவில் வந்து நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் போன ஒரு கோவில். இப்போ நம்ம இந்த அழகான மண்டபத்துக்கு உள்ளே போய் இந்த மண்டபத்துக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த மண்டபத்துடைய படிகள் கிட்ட வந்து பார்க்குறப்ப தான் இது வந்து என்ன மாதிரி ஒரு அமைப்பில் கட்டியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து ஒரு தேர் மாதிரியான அமைப்பில் இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. யானையும் குதிரையும் இந்த தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இதை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த சக்கரம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற சிற்பங்கள் வந்து ஒரு ஃபினிஷ் ஆகாத மாதிரி நிறைய கோடுகள்லாம் தெரியுது பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய படையெடுப்பில் இந்த கோவில் வந்து சிதைக்கப்பட்டது. இந்த தேரை இழுத்துட்டு போகிற குதிரையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக அப்படின்னு நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. இந்த குதிரைக்கு பின்னாடி பாருங்கள் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும், இந்த குதிரையை வந்து ஒரு கட்டையில் அப்படியே வந்து இந்த தேரில் கட்டியிருக்க மாதிரியும். படையெடுப்புகளில் இந்த கோவில் சிதைக்கப்பட்ட பிறகு பல காலமாக அப்படியே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தொல்லியல் துறை தான் இதெல்லாம் வந்து மீட்டு எங்கெங்கே எதெல்லாம் இருந்ததோ அந்த இடத்துலலாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஃபினிஷிங்லாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு சரியாக இல்லாத மாதிரி இருக்குது. 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்காதுங்க. அப்படியே ஒரு ரியல் தேரை நம்ம பார்க்குற மாதிரியே தான் இருந்திருக்கும். இப்போவும் இதோட கம்பீரமும் அழகும் மாறாமல் தாங்க இருக்குது. அதனால தான் இதை வந்து அழியாத, அழிக்க முடியாத கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மண்டபத்துக்கு மேலே ஏறி வந்துட்டோம். மேலே ஏறி வந்தோடனே நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு அழகான சிற்பம், இங்கே இருக்கிற தூண்களுடைய அடிப்பகுதியை யாழியுடைய உருவமாக ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த தூண்களுடைய பின்பக்க அழகாக பாருங்களேன், ஒரு சிங்கம் ரியலாக வந்து உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பொசிஷனில் இந்த தூணுடைய பின்பக்கத்தை அவ்வளவு அழகாக செதுக்கியிருக்காங்க. நம்ம பல கோவில்களில் பார்த்துருப்போம், தூண்களுடைய மேல் பகுதியில் தான் யாழியுடைய சிற்பம் இருக்கும், கீழ்ப்பகுதியை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே தூண்களுடைய அடிப்பகுதியை ஒரு யாழி மாதிரி ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க. தூண்களுடைய மேல் பகுதியை பாருங்களேன், ஒரு பெரிய கட்டமான கல், அதுக்கு மேலே வந்து மண்டபம் நிற்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டு கோவில்களில் இந்த மாதிரி அமைப்பில் தூண்களை பார்க்கறது கொஞ்சம் அரிதான விஷயந்தான். இந்த கோவிலில் நம்ம பார்க்கலாம். நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் கோவில் மணியை பார்த்தாவே அதை அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும். நம்மளும் இப்போ கோவில் மணியை அடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போவோம். இந்த ஐராவதேஸ்வரர் கோவில் எப்படி தஞ்சை பெரிய கோவில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த கோவிலும் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் 40,000-க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது. இந்தியாவில் எந்த கோவிலும் இல்லாத ஒரு அற்புதம் இது. தஞ்சை பெரிய கோவில் எப்படி பிரம்மாண்டமான சிற்பங்களுக்கு பெயர் போனதோ அதே மாதிரி இந்த கோவில் வந்து அங்குல சிற்பங்கள், அதாவது ஒரு அங்கலம் இரண்டு அங்கலம் அந்த மாதிரி அங்குல சிற்பங்களுக்கு
கோவிலுக்கு பெயர் போன ஒரு கோவில். இங்க தூண்கள்ல செதுக்கப்பட்டிருக்கிற சிறிய சிறிய சிற்பங்கள் பல கதைகளை நமக்கு சொல்லுது. இந்த தூண்ல இருக்கிற நந்தியோடைய சிற்பத்தை பாருங்களேன், ரெண்டு அங்கலம் தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற கடவுள் சிற்பம் அது அதை விட சின்னதா இருக்கு, இது ஒரு அங்கலம் தான் இருக்கும் போல இருக்கு. ஆனா இதை நீங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கமா இருக்கும். இந்த ஒரு அங்கல சிற்பத்தையும் வந்து அவ்வளவு தெளிவா செதுக்கியிருப்பாங்க. அடுத்ததா இந்த மண்டபத்துடைய மேல் பகுதியை பாருங்க, இங்கேயும் வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாம அவ்வளவு சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 40,000-50,000 சிற்பங்கள் இந்த கோவில் முழுக்க இருக்கு. நீங்க சிற்பங்கள் எல்லாம் ரசிச்சு பாக்குறவங்களா இருந்தா இந்த கோவிலை சுத்தி பார்க்க 2-3 மணி நேரம் வரைக்குமாவது ஆகும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இந்த கோவில்ல இருக்கு. மண்டபத்துக்கு மேலே நம்ம ஏறி வந்தோம்னா நமக்கு நேர் எதிராக தெரிகிறது வந்து அம்மனுடைய சன்னதி. ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே வந்து பார்க்குறதுக்கு. இதுதாங்க நம்ம கோவிலுக்கு உள்ளே வந்த வழி, கொடிமரம், கொடிமரத்தை தாண்டி மண்டபம். நம்ம இந்த மண்டபத்துக்கு அந்த பக்கமாக படி வழியாக ஏறி வந்தோம். இந்த மண்டபத்துக்கு அடுத்து அற்புதமான பார்க்க பார்க்க திகட்டாத சிவபெருமானுடைய சன்னதி இருக்குது, நம்ம அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி தேவர், இந்த மண்டபத்துடைய பழமையையும் கம்பீரத்தையும் அழகையும் பாருங்களேன், ஏதோ ஒரு தேவலோகத்துக்கே போன மாதிரி இருக்குங்க. இங்கிருந்து தூரத்தில் சிவபெருமானை பார்க்குறது அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இது வந்து கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபங்க. ரொம்பவே வெளிச்சம் குறைவா இருந்தாலும் இந்த இடம் அவ்வளவு ரம்யமா அழகா அமைதியா இருக்கு. இந்த மண்டபத்துக்குள்ள வந்தவுடனே நமக்கு ஒரு விபூதி வாசனை வரும் பாருங்க. அப்பாப்பா, இந்த வீடியோவை பாக்குறப்ப கூட அந்த விபூதி வாசனை எனக்கு வருது. 900 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சோழர் காலத்து சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்துட்டோம். அடுத்ததா கோவிலுக்கு வெளியே கோவிலை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது இந்த சன்னதி தான். ரொம்பவே உயரமான இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு வந்து அழகாக படிகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த படி வழியாக நம்ம மேலே ஏறி போய் இந்த மண்டபத்தோடு இருக்கிற சன்னதி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து சரபேஸ்வரருடைய சன்னதி. முன்னாடி ஒரு சிறிய மண்டபத்தோடு இந்த சன்னதி இருக்குது. இந்த இடத்துக்கு மேலே இருந்து இந்த கோவிலை பார்க்குற ஒரு அழகான வியூ, எதிர் சைடை பாருங்களேன், மண்டபம் வந்து ஒரு பக்கம் அப்படியே இடிஞ்சிருக்குங்க. இது வந்து சுற்று மண்டபம், அந்த லாஸ்ட்ல வரைக்கும் இருக்கு, நடுவில் வந்து இடிஞ்சிருக்கு. இப்போ இது வழியாக இறங்கி நம்ம அடுத்த இடத்த போய் பார்ப்போம். இந்த கோவிலுடைய கருவறை கோபுரத்தை ஒட்டி இருக்கிற தட்சிணாமூர்த்தி சன்னதியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த இடத்துல ஒரு சூப்பரான விஷயம் இருக்குங்க. இந்த கோவிலுடைய பிரம்மாண்டமான இந்த கோபுரத்தை சுற்றி ரவுண்ட் ரவுண்டாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இது வந்து விளக்கு வைக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்த பாருங்கன்னா, இதே கோபுரத்தை சுற்றி அழகாக வந்து சின்னதாக ஒரு தடுப்பு மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த சின்ன தடுப்புக்கு மேலே அழகாக வந்து நந்தியெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இந்த தடுப்பும் இந்த தடுப்புக்கு பக்கத்தில் விளக்கு வைக்கிற மாதிரி இடம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, அந்த காலத்திலேயே வந்து இந்த கோபுரத்துக்கு லைட்டிங், நேச்சர் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கோபுரத்துக்கும் இந்த தடுப்புக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நீரை நிரப்பியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வட்டம் வட்டமாக இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து விளக்கு வச்சுருக்காங்க. அந்த விளக்குலேருந்து வர ஒளி என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற நீரில் பட்டு பிரதிபலிக்குது. நீரில் பட்டு பிரதிபலிக்கிற அந்த ஒளி இந்த பிரம்மாண்ட கோபுரத்தில் படர்ந்து இந்த கோபுரமே அற்புதமாக காட்சி தந்திருக்கு. 100-200 கிடையாதுங்க, 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்களுடைய கலை ரசனை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். பிரம்மாண்டமான இடத்துக்கெல்லாம் லைட் செட்டிங் போடுறது இந்த காலத்தில் கண்டுபிடிச்சது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கரெக்டாக கோவிலுடைய பின்னாடி பக்கம் வந்துட்டோங்க. இங்கேருந்து பார்க்குற ஒரு அழகான வியூ எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த கோவில் அப்படியே தஞ்சை பெரிய கோவிலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது, அதே டிசைனில் தான் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலை சுற்றி இருக்கிற பிரம்மாண்ட சுற்று மண்டபத்தில் நிறைய சன்னதிகள்லாம் இருக்குது. ஆனால் எந்த சன்னதிலையும் வந்து சாமி கிடையாது. இந்த கோவிலில் இருந்த சிலைகள், சிற்பங்கள் இதெல்லாம் காணாமல் போய் மிச்சம் இருக்கிறது இவ்வளோதான். இது இல்லாமல் தஞ்சாவூர் மியூசியத்தில் இந்த கோவிலை சேர்ந்த நிறைய சிலைகள், சிற்பங்கள்லாம் அங்கே வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அடுத்ததான் இந்த கோவிலில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், இந்த மண்டபத்தில் இருக்கிற கல் ஜன்னல். பல கோவில்களில் நம்ம கல் ஜன்னலை பார்த்துருப்போம், மேலே தூரத்தில் தான் இருக்கும். இங்கே வந்து கிட்ட நம்ம தொட்டு பார்க்குற அளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப பெரிய கல் ஜன்னல். இது எவ்வளோ தடியாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன். இது வந்து ஒரு கல்லா இல்லை 2-3 கல் சேர்ந்ததான் தெரியல, ஆனால் வந்து எப்படியும் 1/2 அடிக்கு இருக்குங்க அந்த திக்னஸ். இந்த கல் ஜன்னல் இருக்கிற இந்த இடம் வந்து ஏதோ ஒரு பெரிய சன்னதியாக தான் இருந்திருக்கணும். எதிர பாருங்களேன், ரெண்டு பக்கமும் தூண்கள், அங்கே வந்து ஒரு சன்னதி இருக்குது. ஆனால் சன்னதிக்குள்ளே எதுவுமே இல்லை. பல பூஜைகளும் விழாக்களும் நடந்த ஒரு இடம் இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இப்போ நம்ம கோவிலை சுற்றி இந்த பக்கமாக வந்துட்டோங்க. மாலை நேரம், சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. சீக்கிரமாக இருட்டுறதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்து முடிக்கணும். அடுத்ததான் இந்த இடத்துல பார்த்த பிரம்மாண்டமான அந்த அபிஷேக நீர் வந்து விழற தொட்டிங்க. இதே மாதிரி தான் தஞ்சாவூரில் இதை விட பெருசாக இருக்கும். இருந்தாலும் பல கோவில்களில் நம்ம சின்ன சின்னதாக பார்ப்போம், இங்கே வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்களா படியெலாம் வச்சுருக்காங்க.
அபிஷேக நீர் வரத்துக்கே இவ்வளவு பெரிய தொட்டினா உள்ள எப்பேற்பட்ட அபிஷேகம்லாம் நடந்திருக்கும் பாருங்க. கடைசியாக அந்த கோவிலில் நம்ம பார்க்க போகிற சன்னதி இதுதான். இந்த சன்னதியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதுக்கப்புறம் எதிர்ப்பக்கம் வந்து ஒரு அம்மனுடைய சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு ஐராவதேஸ்வரர் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இந்திரனுடைய யானை ஐராவதம், அந்த ஐராவதம் யானை ஒரு வெள்ளை நிற யானை, ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தால் அந்த நிறத்தை வந்து அது இழந்துருது. அந்த யானை இங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றதுனால இந்த கோவிலுக்கு ஐராவதேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்ற பெயர் வந்ததா இந்த கோவிலுடைய தல வரலாறு சொல்லுது. ஐராவதேஸ்வரர் கோவிலை நம்ம ஃபுல்லாகவே சுற்றி வந்துட்டோம். கோவிலுக்குள்ளே அம்மனுடைய சன்னதி ஒன்று பார்த்துருப்போம். ஆனால் கோவிலுக்கு வெளியே பெரிய ஒரு தனி கோவிலே இருக்குது அம்மனுக்கு. இந்த ஐராவதேஸ்வரர் கோவிலில் அம்மனுடைய பெயர் வந்து வேதநாயகி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதுதான் வந்து வேதநாயகி அம்மனுடைய சன்னதி. ஒரு பெரிய கோவிலாகவே தனி கோவிலாகவே கட்டியிருக்காங்க. அந்த கோவிலில் எப்படி சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்தோமோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் இதுலேயும் ஓரளவுக்கு நிறையவே சிற்ப வேலைப்பாடுகள் நம்ம பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கு நான் வரப்போ நட சாத்தி தான் இருந்தது, ஆனால் வெளியிருந்தே சாமியை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஐராவதேஸ்வரர் கோவிலை பார்க்குற நிறைய பேர் இங்கே பக்கத்தில் இருக்கிற வேதநாயகி அம்மன் சன்னதியை வந்து பார்க்கறது இல்லை. காரணம் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு கோவில் இங்கே இருக்குன்னே தெரியாது. எல்லாரும் கோவிலுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. வெளியிருந்து பார்க்குறப்ப சின்ன கோயிலாக தாங்க தெரிஞ்சுது, ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது இதுவும் வந்து ஒரு பிரம்மாண்டமான பெரிய கோவிலாக தான் இருக்குது. ஒரு பெரிய மண்டபத்தை தாண்டி அம்மனை வணங்கிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஐராவதேஸ்வரர் கோவிலுக்கு இணையாக இங்கேயும் வந்து எந்த குறையும் இல்லாமல் சிற்பங்கள் நிறையாவே இருக்குங்க. இந்த சிற்பத்தை பாருங்கன்னா ஒரு யானையை சிங்கம் வேட்டையாடுற மாதிரி ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த கோவிலில் பல சிற்பங்களை நான் பார்த்தாலும் இந்த சிங்க முகம் இதை பார்க்குறதுக்கு மனித முகம் மாதிரியே இருக்குது. இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த அம்மன் கோவிலை நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிக்கிறப்ப இருட்டாகவே ஆயிடுச்சுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சோழர்கள் காலத்து அற்புதமான ஒரு கோவிலை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.